ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா த பேபி நெல்லோ இந்த ஒரு கேம் பிளே பார்த்திங்கன்னா நான் போடலான்னு ரொம்ப நாளாக யோசிச்சு வச்சிருந்தேன் கிரானி போடலான்னு நினைச்சேன் ஆனால் இந்த ஒரு கேம் பிளே ஃபஸ்ட்டு போடுவோமே இது ஒரு டெஸ்டிங் வீடியோ தான் இந்த ஒரு வீடியோக்கு பார்த்திங்கன்னா நல்ல வியூஸ் எல்லாம் ஏறிச்சுன்னா அடுத்து கிரானி எல்லாம் போடலாம் ஓகே இதிலே ரெண்டு பார்ட் வரும்னு நினைக்கிறேன் அதனால் நேரம் நம்ம பார்த்திங்கன்னா இன்ட்ரோ போட்டு நேராக வீடியோக்குள்ளார போயிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேம் பிளேயில் ஒரு பூனை கூட்டிகிட்டு வந்துடுச்சு ஒரு இடத்துக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய புக்கெல்லாம் செத்தறி கிடக்கும் அந்த ஒரு புக்கெல்லாம் எடுத்து நம்ம கரெக்டாக வைக்கணும் ஒரு இடத்துல அது நான் காட்டுறேன் இங்கே பார்த்தீங்களா இந்த பையதான் இந்த பையன் தான் இந்த பேபின்னு எல்லோரும் பரவாயில்ல பார்க்குறதுக்கு நல்லா மோட்டேடிச்சு நல்லா டிக்டாப்பாக தான் செம் சூப்பராக தான் இருக்கான் இங்கே பாருங்க இங்கே நிறையா புக்கு இருக்கும் புக்கை தான் நான் தேடிட்டு இருக்கேன் புக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன் மொத்தம் மூணு புக்கை நம்ம கண்டுபிடிச்சி இந்த ஒரு இதில் வைக்கணும் புக்கெல்லாம் கரெக்டாகவே வைக்கணும் அங்கே வச்சுருப்பாங்க இந்த ஒரு புக்கு வேலை நான் எடுக்க எடுக்க திருப்பி திருப்பி கீழே விழுந்திருது கைஸ் புக்கு பார்த்தீங்களா எடுத்தாச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு மொத்தம் மூணு புக்கு இருக்கு இல்லையா அதெல்லாம் அங்கே பாருங்க திரும்பி கீழே வீடு வச்சுட்டேன் பரவாயில்ல இங்கே இருக்க புக்கு எடுத்து வச்சிடலாமா வேணாம் அந்த புக்கே தான் நம்ம வைக்கணுமோ மொத்தம் மூணு புக்கு இருக்குன்ட்டு நான் ரெண்டு புக்கை கண்டுபிடிச்சிட்டேன் அது எடுத்துகிட்டு வர முடியல பார்த்தீங்களா இந்த மாதிரி வீந்துகிட்டே தான் இருக்குது சரி பரவாயில்ல எப்படியாச்சும் நம்ம வச்சிடலாம் ஏன்னா இது பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது ஃபோனில் விளையாடக்குள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வைக்கணும் வக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா சரியான இடத்துல வைக்கணும் இல்லைனா வக்க வக்கலா தானாவே பார்த்திங்கன்னா வெளில வந்துடும் இல்லை அது பின்னால் ஒரு டோர் ஓப்பன் ஆகாது இதுக்கு பின்னாடி ஒரு டோர் இருக்குது இது டோர்னால் இதுதான் ஒரு டோர் இதுக்குள்ளார நம்ம இந்த மாதிரி லாக்கு பார்த்தீங்கன்னா இது இந்த புக்கு வைக்கிறதுல தான் அந்த ஒரு லாக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் வரும் அதனாலே நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த ஒரு புக்கை பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சே ஆகணும் கரெக்டாக வச்சால் மட்டும்தான் அந்த ஒரு இது திறக்கும் அந்த ஒரு புக்கு புக்காலே ஆன லாக்கு திறக்கும் இந்த புக்கு வேறு கீழே கீழே விழுந்துருதுரா இதே யாரா இது எடுறாப்பா ம் எடுத்தாச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு நேராக கொண்டு போய் அதில் வச்சுட்டேன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு டீ சீக்ரெட் டோர் ஓப்பன் ஆகும் இதை பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் சொன்னேன் பின்னாடி ஒரு டோர் பார்த்தீங்களா செம் சூப்பராகவே ஓப்பன் ஆயிடுச்சு இது கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு மிஷின் இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எரியது பார்த்தீங்களா இது ஒரு ப்ரெஷர் அந்த ஒரு கேட்டை உடைக்கணும் எப்படின்னா இதில் நம்ம இந்த கறி இருக்கும் பாருங்க இங்க எங்கராது இந்த கேட் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா கறி பார்த்தீங்களா அந்த கறி எடுத்து நம்ம அதில் போட்டோனா அந்த ப்ரெஷர் மிஷின் வெடிச்சு அந்த ஒரு கேட் ஓப்பன் ஆகும் இதுதான் இந்த ஒரு மிஷின் ஃபஸ்ட்டு கறி எடுத்துக்கும் கறி எடுத்து அதில் போட போட பார்த்தீங்கன்னா ஹீட் அதிகமாகும் உங்களுக்கு தான் புரிஞ்சிருக்குமே ஹீட் அதிகமானா இங்கே ஒரு ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒரு ப்ரெஷரில் ரொம்பவுமே ஹீட் அதிகமாகி நம்ம அங்கே ஒன்று திறக்கணும் திறந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன ஆகுனா அது டப்புன்னு வெடிச்சிடும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் அப்படியே வெடிச்சி வெடிச்சிருச்சு பார்த்தீங்களா அந்த ஒரு கேட் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு செம்ம சூப்பராக இருக்குல்ல என்னென்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கானுங்க பாருங்கள் சரி பரவாயில்ல அப்படியே குனிஞ்சே போயிடுவோம் பார்த்துங்க செம் சூப்பராக காளான்லாம் வச்சு நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருக்கானுங்க வீடு வீடு இந்த மாதிரிலாம் வீடு இருக்குப்பா ஐயோ என்னோட அது ஐயோ பயந்துட்டேங்க பூனை பூனை தான் மியான்னு சத்தம் போட்டுருப்போகுது நான் சத்த நேரத்தில் பயந்துட்டேன் இருந்தாலுமே வெள்ளாடக்குள்ளேயும் நான் பயந்துட்டேன் பயங்கரமாகவே வாய்ஸ் ஓவர் பண்ணிக்குள்ளேயும் பயந்துட்டேன் இப்போ கூட பரவாயில்ல நேராக போயிடுவோம் கேட்டு பார்த்திங்களா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கு இதுக்குள்ளார போனதுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க இங்கே ஒரு டோர் இருக்கா இந்த ஒரு டோரை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்மளுக்கு ஒரு ரோபோ கிடைக்குங்க அந்த ஒரு ரோபோ தான் நம்ம இப்போ தேடணும் பாருங்க புதுசாக இருக்கா இடம்லாம் இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு செம் சூப்பராகவே இருக்குது இங்கே பாருங்கள் அதுக்கப்புறமேட்டுக்கு இது கிரானிகை கேமிங் மாதிரி கிடையாது நம்ம இது மிஷினை முடிக்க முடிக்க நம்மளுக்கு நல்ல சூப்பராக இருக்கும் ஆனால் ஒருத்தவன் துரத்தவன் அது இப்போ துரத்த மாட்டான் இங்கே பாருங்கள் ஒரு ரோபோ பார்த்தீங்களா பாவம் செத்து போய் கிடக்குது இந்த ரோபோக்கு நம்ம உயிர் கொடுக்கணும் இவன் பேர் நியூட்டன் நினைக்கிறேன் உண்மையான பேர் நியூட்டு அப்படிங்கிற ஒரு பேர் தான் வச்சு கூப்பிட்றாங்க இந்த ஒரு கேமில் நம்ம நியூட்டன் வச்சுக்கலாம் சுருக்கி சுருக்கி இல்லை நம்மளுக்கு நியூட்டன் சொன்னால் நல்லா வேகமாக புரியும் அதனாலே பார்த்தீங்கன்னா அந்த ரோவோ ஃபஸ்ட்டு இதாக்கணும் அதுக்கு முன்னாடி நான் சுற்றி காட்டுறேன் இந்த மாதிரி இடங்கள்லாம் அந்த ரோபோவை எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல வைக்கணும் எங்கேனே தெரியலையே இது பார்த்தா இந்த கேம் விளாடக்குள்ளே இந்த மாதிரி தான் கன்ஃபியூஷனாக இருக்கும் அங்கே பாருங்கள் ஒரு லிவர் இருக்குதா இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள் இந்த வழியாக தான் நம்ம போகணும் இங்கே பாருங்கன்னா ஒரு பேட்ரி இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த பேட்ரியெலாம் எடுத்துகிட்டு போகணும் நம்ம எடுத்துகிட்டு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் அதுக்கு பார்த்தீங்கன்னா பேட்ரி கொடுக்கணும் கால் கொடுக்கணும் அதுக்கு உயிர் நாம தான் கொடுக்கணும் புரியுதுங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகி காலுக்கு தான் அதுக்கு உயிர் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு பேட்ரி வச்சாச்சு இப்போ பாருங்கள் பேட்ரி வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கும் கொஞ்சம் உயிர் வந்துருச்சு அது நடமாடாது இனிமேல் என்ன பண்ணணுன்னா அதுக்கு காலெல்லாம் நாம் தான் கொடுக்கணும் செட் பண்ணி கொடுக்கணும் அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த நியூட்டனை எடுத்துகிட்டு நேராக போவோம் அங்கேயே அங்கேயோ ஒரு இடம் இருக்கும் இந்த லிவரை பிடிச்சி எடுத்து பார்ப்போம் இங்கே பாருங்க இங்கே ஒரு டோர் ஓப்பன் ஆகுதா இதாக நம்ம ஃபஸ்ட்டு வந்தோம்ல அந்த இடம் தான் இது இப்போ நம்ம திருப்பி மேலே போகணும் மேலே போனதுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்களா ரோபோ வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது இதுதான் எனக்கு கடுப்பாகவும் என்னன்னா இங்கே ஒரு இது மாதிரி வரும் அது பயங்கரமாகவே இருக்கும் அது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நம்ம கரெக்டாக வச்சிடணும் இந்த ரோபோட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் இன்னும் நல்லா ஏற்றுறோம் சார்ஜ் லெவலு அது பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க இந்த பாருங்க இந்த ஒரு கோடு இருக்குது பார்த்தீங்களா அந்த மஞ்சள் கலராக ஒரு கோடு அது நம்ம கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி வரும் சுற்றிக்கிட்டே இருக்கும் அது கரெக்டாக இந்த அந்த இப்படி ஜிக் ஜாக்காக இருக்குது பார்த்தீங்களா அதில் கரெக்டாக கிளிக் பண்ணும் இல்லை இந்த மாதிரி ரெட்டாக காட்டும் பாருங்கள் அந்த ஒரு இதில் கரெக்டாக க்ளிக் பண்ணாதான் இந்த மாதிரி க்ரீனாக காட்டும் இது நிறையா தடவை ஆகிடுச்சு எனக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே அதை கிளிக் பண்ணிட்டேன் இதே நம்ம என்ன பண்ணணும் கரெக்டாக எல்லா இடத்துலையும் க்ளிக் பண்ணணும் இது ரொம்ப நேரம் எனக்கு இழுத்துச்சு ரொம்ப நேரத்துக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அது எப்படியோ மிஷினை முடிச்சாச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரோபோக்கு கொஞ்சம் உயிர் வந்துருச்சு பார்த்தீங்களா நம்ம ரோபோ கொஞ்சம் சிரிக்கலாம் செய்து அதுக்கப்புறம் என்னடா இது என்னமோ அது கேட்கும் கேட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதை நம்ம கொண்டு போய் கொடுக்கணும் இப்போ இருங்க வாயிலேருந்து இங்கு கேட்குது இந்த ஒரு இங்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தோம் அங்கே பாருங்கள் கீழே தான் நம்ம பார்த்து நினைக்கிறேன் இந்த பேட்டரியெல்லாம் எடுத்துடலாம் அந்த இடத்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா இங்கும் இருக்குது அந்த இங்குல இங்கு சாரி கொளகுறது வாய் இங்கே எடுத்துகிட்டு போகணும் சே இங்கே எடுத்துகிட்டு போகணும் நம்ம எதுவும் இல்லை அந்த ஒரு இங்கே எடுத்துகிட்டு போகணும் எடுத்துகிட்டு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரோபோக்கு கிட்ட கொடுத்துடணும் அவன் குட்டிப்பானா என்ன பண்ணுவேன்னு தெரில பாருங்க குடிச்சுட்டாயா குடிச்சதுக்கப்புறம் நல்லா உஷாராக வந்துச்சு இவனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஹார்ட் வேணுமா உனக்கு ஹார்ட் வேணும்னா என்ன கொடுக்கணும் ஓ இவனுக்கு கால் கொடுக்கணுமாம்மா இவனுக்கு கால் கொடுக்கணுமா என்னடா இது தூக்கி வீச போதா முன்னெல்லாம் வருது ஐயோ தூக்கி வீசிருச்சிங்க இவனுக்கு பார்த்தீங்கன்னா கால் இல்லாததுனால அந்த மிஷின் ஏற்றுக்க மாட்டேங்குது இவனுக்கு இப்போ கால் வச்சு கொடுக்கணும் இங்க பாத்தீங்களா இங்க ஒரு டோர் இருக்கு இந்த டோர் பார்த்தீங்கன்னா இந்தாண்ட ஓப்பன் பண்ணணும் இங்க ஒரு இது பார்த்தீங்களா இந்த நியூட்டன் இங்க செட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஒரு டோர் வழியா உள்ளார போயிடணும் உள்ளார போனதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இங்க ஒரு டோர் இருக்கு பாத்தீங்களா இந்த ஒரு டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்புறமேட்டுக்கு இங்க பாத்தீங்கன்னா உனக்கு கால் செட் பண்ற ஒரு இடம் இருக்குங்க பாருங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எகரும் அதுல பாத்தீங்கன்னா நான் சொல்லி தரேன் உங்களுக்கு இப்போ ஒன்றுமே புரியாது அதுக்கப்புறமேட்டுக்கு தான் உங்களுக்கு புரியும் இப்போ இந்த நியூட்டன் நம்ம இப்போ எடுத்துட்டுனா பாத்தீங்கன்னா ஒரு டோரு பாத்தீங்கன்னா சாத்திக்கும் இங்க இந்த ஒரு டோர் சாத்திக்குச்சு அதனாலே நம்ம என்ன பண்ணா நியூட்டன் நீங்க செட் பண்ணிட்டு அந்த டோர் ஓப்பன் ஆகிடும் இல்லை அதுக்கப்புறமேட்டுக்கு டோர் லாக்கை கண்டுபிடிக்கணும் அது இங்கே இங்கேயே தான் இருக்கும் அவன் நம்ம குடிஞ்சிட்டோம் குனிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்குள்ளார போனதுக்கு அப்புறமேட்டுக்கு இங்கே பாருங்க இந்த இடத்துக்கிட்ட தான் நம்மளுக்கு லாக்கு கிடைக்கும் டோர் லாக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே தான் வச்சிருப்பாங்க இல்லை இது கால இடம்னு நினைக்கிறேன் அந்த நான் சொன்னல இல்லை ரோபோட்டுக்கு கால் செட் பண்ணு ரோபோட்டுக்கு பார்த்தீங்கன்னா கால் செட் பண்ணுற இடம் இங்கே தான் பாருங்க இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமேட்டுக்கு எகரும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நியூட்டன் செட் பண்ணணும் செட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் அவனுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே கால் வரும் அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா டோர் லாக்கை கண்டுபிடிச்சிருவோம் லாக் எங்கடா எங்கே காணோம் டோர்லாக் வேறு எங்கே இருக்குதுன்னு தெரில பார்க்கணும் கரெக்டாக ஓ இங்க ஒரு டோர் இருக்குது அங்கே பாருங்க நம்ம டோர்லாக் பாத்தீங்கன்னா இங்கே இருக்குது பாத்தீங்களா எப்படி தலைவாணி மேலெலாம் வச்சிருக்காங்க பயங்கர சேஃப்டியாக அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதை கொண்டு போய் தான் நம்ம நியூட்டனுக்கு பார்த்தீங்கன்னா கால் கொடுக்க முடியும் அவனுக்கு புது ஒரு உயிரே கொடுக்க முடியும் அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நம்மளுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுவான் அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே டோரில் செட் பண்ணதுக்கப்புறம் இந்த டோர் சாத்தாது அதுக்கப்புறம் நம்ம நியூட்டன் என்ன பண்ணணும்னா எடுத்துகிட்டு நேராக போயிடணும் போனதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வச்சுருணும் தான் அவனுக்கு கால் பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம வச்சுட்டோம் அந்த ஒரு கால் வச்சுட்டோம் இனிமேல் அந்த ஒரு லிவரை பிடிச்சி இழுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இவனுக்கு ஒரு கால் செட் ஆகும் பார்த்திங்களா எப்படி எகிரி அடிச்சுடுச்சு வைத்திங்களா இது நான் சொன்னா உங்களுக்கு புரியாது அதுக்கப்புறம் நீ இப்போ பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இவன் பார்த்தீங்கன்னா நேராக ஒரு இடத்துக்கு போயிட்டான் என்னடா இவன் விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு பார்த்தா இவன் விட்டுட்டு போலாங்க நம்மளுக்கு ஒரு லிஃப்ட் இருக்குது மேலே போகணுன்னா ஒரு லிஃப்ட்டு ஆப்ரேட் பண்ணணுன்னா இவன் தான் அந்த ஒரு லிஃப்ட்டு நம்மளுக்கு சரி பண்ணி தருவான் என்னடா இதெல்லாம் எகிறது ஓ அவன் லிஃப்ட்டும் சரி பண்ணிகிட்டு இருக்கானா அதனால தான் அப்படி சத்தம் போடுது அவன் கூப்பிடுவான் பாருங்க இப்போ இது பார்த்திங்கன்னா ரெண்டு பார்ட்டாக வரும் எப்படி இருந்தாலும் இந்த பார்ட்டில் நம்மளால கண்டினியூ பண்ண முடியாது நெக்ஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரும் இல்லை நாலாறுக்கு வரும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்ட் போடணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு ஒரு முப்பது லைக் வைக்கிறேன் டார்கெட்டு இந்த ஒரு முப்பது லைக் டார்கெட் பண்ணிடுச்சுன்னா இதோட பார்ட் டூ வரும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா வகையான கேம் பிளே வரும் ஃபஸ்ட்டு இவனுக்கு ஸ்பேனர் எடுத்து கொடுத்தாச்சு ஸ்பேனர் எடுத்து கொடுத்த உடனே மேலே போயிட்டு ஸ்பேனர் வச்சு எல்லாத்தையும் கைட்டி நல்லா செட் பண்ணிகிட்ருக்கான் அதுக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா நம்ம கெரோசீன் எடுத்துகிட்டு வந்துடுவோம் எப்படி இருந்தாலும் இவன் கெரோசின் கேட்பான் அதனாலேயே நம்ம நேராக கேரோசின் எடுத்துகிட்டு போவோம் சே இது என்னடா கீழே வீந்துக்கிட்டே இருக்குது இது ஒரு அடிக்குதுங்க இந்த ஒரு கேமில் அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட நியூட்டனுக்கு கொடுத்துட்டேன் என்னடா அவன் பத்தவங்க போகிறான்னு பார்த்தா அவன் குடிச்சிட்டாயா ஏய் குடிச்சிட்டு வேலை செய்யணுமா ஓ இவனுக்கு நம்ம சாப்பாடு போடணும் இல்லைங்க இந்த ரோபோக்கெல்லாம் நம்ம சார்ஜ் பண்ணணும் இல்லை டீசலு பெட்ரோல் ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும் நம்ம எப்படியோ கேரோசின் கொடுத்தாச்சா அடுத்த சுற்றியில் கேட்குது இந்த மாதிரி தான் நம்மளோட நியூட்டன் கேட்பான் ஏதாச்சும் உதவி வேணுன்னா வாயில் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி வருது பாத்தீங்களா அதுக்கு அப்புறமேட்டு சுத்தியல் குடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அங்க தகரா பாத்தீங்கன்னா ஒரு லிஃப்ட் இருக்குது அந்த லிஃப்ட்டை பாத்தீங்கன்னா இவன் சரி பண்ணுறதுக்கு ஸ்பேனரு சுத்தியல் எல்லாத்தையுமே கேக்குறான் அதுக்கப்புறமேட்டுக்கு இவன் லிப்ட்ல ரெடி பண்ணி கொண்டு வந்துடுவான் ஓகே காஷ் இது நெக்ஸ்ட் பார்ட்ல பாப்போம் இந்த வீடியோட பார்ட் டூ வீடியோ ஒரு வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணிடுங்க ரெட் ஆர்டின போட்டு ஓகே காய் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்